விடுதலை. நான் புரிந்த மட்டில் விடுதலை என்பது மன இயக்கத்தின் வேறு பரிமாணம். நாம் குழந்தையாக இருந்த காலத்திலிருந்தே மனம் ஓயாமல் இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. அறிவாகவும் அறியாமையுமாக, இன்பமாகவும் துன்பமாகவும், சிக்கலாகவும் சிக்கல் இல்லாததாகவும் சதா இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அனுபவங்களை பிடித்து வைத்துக் கொள்ளும் போக்கில் இருந்து விடுவித்துக் கொள்ளும் போது மனம் வேறு பரிமாணத்தில் இயங்குவதை உணர முடிகிறது, அறிய முடிகிறது. இதுதான் நீங்கள் குறிப்பிடும் விடுதலையா? ஆமா, இது வந்து வேறுபாடு மரத்தில் இயங்கும் போதே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குடைய பின்னணியில தான் அப்படி அந்த பேர் பரிமாணம் ஏற்படுது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஏற்படுறவங்களுக்கு சிலவங்க வந்து பக்தியில சரணாகதினால ஏற்படும் பொழுது, அல்லது ஏதாவது ஒரு ஒரு துயரத்துல அப்படியே ஸ்டில் ஆகி இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியலங்கிற மாதிரி ஒரு கையறு நிலையில இந்த மாதிரி நிலை ஏற்படுது. ஆனால் சில இது இப்போ நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த விடுதலை வந்து நம்ம பெர்மனண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற இதுகளில் வந்து கொஞ்சம் இது அது அப்படியே நம்ம ஏற்படாமல் இந்த தடுமாறி போகிறதுக்கு அது இது கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நமக்கு கேப்டன் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், யாரோ சில உதாரணங்கள் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது சஸ்டெயின் ஆயிருக்கு. அந்த பரிமாணம் வேறு பரிமாணத்தினால ஏதோ ஒரு வகையில் துக்கத்தினால வந்ததோ அல்லது பக்தினால வந்ததுனாலயோ யாரோ ஒருத்தருக்கு நமக்கு தெரியற அளவுல அந்த மாதிரி நிலை பெற்றிருக்கு. ஆனால் அப்படி நிலை பெறாம போனவங்க தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நிறை பெற்றவங்க ஒன்று ரெண்டு எங்கேயோ ஒரு 100 1000 கோடியில் ஒருத்தர் தான் நிலை பெற்றிருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. அதனால அது வந்து ரிலேபிளாக இருக்க முடியாது. இப்போ நம்ம இதில் வந்து நிலையபிளாக இருக்க முடியும். அதனால இது வந்து அறிவுபூர்வமாக பண்ணும்போது இது ஒரு விஞ்ஞானம் ஆயிருக்கு. அதனால இது வந்து இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். அது ஒன்று இல்லாத ஒன்று நம்ம வந்து ஏற்படுத்தலை, இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுனால யாராலையும் இதில் இருக்க முடியும். இப்போ அந்த விடுதலை தான் நம்ம குறிப்பிடுறோம். விடுதலைக்கு ஞான புரிதலும் ஒரு வழி, ஆனால் எளிதான வழி. இதே விடுதலையை மற்ற வழிகளாலும் சரணாகதி, பக்தி, யோகம், தியானம், ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் மூலம் அடைவது சாத்தியமா இல்லையா? அதாவது சரணாகதியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து ஒரு அப்படி ஸ்டன் ஆகி நிற்கக்கூடிய ஒரு நிலையில இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வந்து யோகம் தியானத்துலலாம் வந்து ஒரு லயம் தான் ஏற்படும். இப்போ பக்தியுமே கூட சரணாகதியும் பக்தியும் ஒன்று தான். அதனால அதை ரெண்டையும் பிரிக்க வேண்டாம். யோகமும் தியானமும் கூட ஒன்று தான். அது இன்னும் அதுலேயுமே என்னென்னா மனம் லயம் தான் ஏற்படும். இப்போ நமக்கு வந்து அந்த லயம் வந்து கலையணும். கலையிறது தான் முக்கியம், முடியும் லயம் வந்து முக்கியம் கிடையாது. அது வந்து எங்கே ஏற்படும்னு சொன்னால் சரணாகதியில் ஏற்படும். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்னால ஏற்படும். மனசு வந்து ஒரு நிர்கதியாக போய் பட்ட ஒரு நிலை நிர்கதியான, இது ஒரு மனம் சார்ந்த விடுதலை மட்டுமே. இந்த விடுதலை வாழ்க்கையை வேறு கோணத்தில் அணுகுவதற்கு உதவி செய்கிறது. ஆனால் உலக பிரச்சனைகளின் தீர்வுக்கு வெற்றிக்கு உத்தரவாதம் இல்லை. அங்கு புத்தியும் யுக்தியும் உழைப்பும் முயற்சியும் நட்பும் கூட்டுறவும் சக்திகளும் இயற்கையின் ஒத்துழைப்பு மட்டுமே வெற்றிக்கு சாத்தியம். சரியா தவறா? அதான் நம்ம மனசை வந்து புரிஞ்ச பிறகு நீங்க மனசை வந்து இந்த அக வாழ்க்கையை தூக்கி போட்ட வேண்டியதுதான். அந்த ஆன்மீகத்தையே தூக்கி போட்டுட்டு உலகில தான் நீங்க முழு இதாக வந்துடணும். அப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி அங்க ப்ராக்டிக்கலா உங்களுக்கு எதை நீங்க எதிர்கொள்றீங்களோ அதுதான் உங்களுக்கு முக்கியம். அப்போ வந்து இயற்கையின் ஒத்துழைப்போட நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தை வச்சு தான் பண்ணணும். அதில் தான் என்னன்னு சொன்னால் ஒரு தர்ம நியாயத்தை நீங்கள் வச்சுக்கணும்.